ஒரு டைனோசர் குடும்பம் அவங்களுக்கு தேவையான உணவை அவங்களே விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது, அதுக்கு லிபின்னு பேர் வைக்கிறாங்க. ரெண்டாவதா ஒரு பையன் பிறக்குறான், அவனுக்கு பக்னு பேர் வைக்கிறாங்க. மூணாவது முட்டை தான் ரொம்ப பெருசா இருக்கு, ஆனா அந்த முட்டையில இருந்து வெளியில வந்து குட்டி ரொம்பவே சின்னதா இருக்கு. இவனுக்கு ஏர்லோன்னு பேர் வைக்கிறாங்க. மத்த ரெண்டு குட்டிகளும் பிறந்த உடனே ஓடி குதிச்சு விளையாடுதுங்க, ஆனா இவன் நிக்கிறதுக்கே கஷ்டப்படுறான். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அம்மாவும் அப்பாவும் இவங்க மூணு பேருக்கும் தனித்தனி வேலையை கொடுக்குறாங்க. நம்ம ஏர்லோ அவங்க பண்ணையில இருக்கிற கோழிகளுக்கு சாப்பாடு வைக்கிறதுக்காக போறான். போன இடத்துல அங்க இருக்கிற பெரிய கோழியை பார்த்துட்டு பயந்து போய் ஓடி வந்துடுறான். அப்புறம் அவங்க அப்பா விளைஞ்ச சோளத்தை எல்லாம் ரொம்பவே பாதுகாப்பான ஒரு இடத்தை ரெடி பண்ணி அதுக்குள்ள வச்சுட்டு எல்லா தடவையும் ஏதோ ஒண்ணு வந்து நம்ம சோளத்தை எல்லாம் சாப்பிட்டு போயிடுது, இந்த தடவை அதால இந்த இடத்தை தாண்டி எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு. இப்படி ஒரு பாதுகாப்பான இடத்தை உருவாக்குனதுனால உங்களோட கால அடையாளத்தை அதுல வைங்கன்னு அம்மா சொல்றாங்க. அதுக்கு அப்பா இப்படி ஒரு அழகான குடும்பத்தை உருவாக்குனதுனால உன்னோட அடையாளத்தை தான் முதல்ல வைக்கணும்னு சொல்றாரு. சரின்னு அம்மா அப்பா ரெண்டு பேரும் அவங்களோட அடையாளத்தை வைக்கிறாங்க. கடைசியில பசங்க மூணு பேரும் அவங்களோட அடையாளத்தை வைக்கலாம்னு வராங்க. அதுக்கு அம்மா உங்களோட அடையாளத்தை நீங்க வைக்கணும்னா அதுக்கு நீங்க ஏதாவது பெருசா செஞ்சிருக்கணும்னு சொல்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த பார்ட் வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க.